ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் சேனலில் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை முதல் முறை பார்ப்பவர்கள் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி முன்பதிவுகளையும் தொடர்ந்து வரும் நம் பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவில் 1991 வருடம் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் மற்றும் பெண்களுக்கு இந்த வருடம் திருமணத்துக்கு குருபலன் உண்டா இல்லையா என்பதை தேதிகள் வாரியாக ஜாதக அடிப்படையில் பார்ப்போம். முன்பெல்லாம் 20-24 வயதுகளில் திருமணத்தை நடத்திய குருபலன் இப்போது ஏன் நடத்துவதில்லை? காரணம் கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவைகளால் காலம் கடந்து போவதால்தான். திருமண குருபலம் என்பது அனைவருக்கும் ஒரே வயதில் தருவதில்லை. அவரவர்களின் ஜாதக கிரகநிலைப்படிதான் திருமணம் நடக்கும். அந்த குருபலனை அறிந்து காலம் கடத்தாமல் செய்தால் நிச்சயம் திருமணம் நடந்துவிடும். குருபலன் அனைவருக்கும் வருடங்கள் விட்டு வருடம் வந்து கொண்டே இருக்கும். அப்படி வரும் குருபலனில் நாம் முயற்சி எடுக்காமல் இருப்போமேயானால் நிச்சயம் காலம் கடத்துவிடும். ஆகையால் சரியான வயதில் முயற்சித்து திருமணத்தை முடிப்பது நல்லது. அப்படி முயற்சி செய்யாமல் காலம் கடத்தினால் எத்தனை வருடத்திற்கு வேண்டுமானாலும் திருமணம் தள்ளிப்போய்விடும். குரு பகவான் பலனைத்தான் தருவார். முயற்சிகள் என்பது நம் கையில் உள்ளது. இப்போது ஜாதகத்தில் உள்ள திருமண குருபலனை பார்ப்போம். செப்டம்பர் மாதம் 1-9-1991 முதல் 3-9-1991 வரை பிறந்த ஆண் பெண்களின் ஜாதகம் இதுதான். அதாவது 1, 2, 3 தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்துக்கு குருபலன் உண்டா இல்லையா என்பதை பார்ப்போம். இப்போது ஜாதக கிரகநிலைகள் பார்ப்போம். அதாவது ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் கேது, கடகத்தில் புதன் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் குரு, கன்னியில் செவ்வாய், தனுசில் ராகு, மகரத்தில் சனி. இப்போ இந்த 1, 2, 3 தேதிகளில் சந்திரன் இந்த ராசியிலும் இருக்கும், அல்லது சிலருக்கு இந்த ராசியிலையும் இருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாம் இதே ராசிகளில் தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ராசியில் குரு இருக்கிறார், இந்த ராசியில் குரு இருக்கிறார். இந்த குரு இந்த 1, 2, 3 தேதிகளில் பிறந்தவர்களின் ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை ஜாதகத்துடன் தொடர்பு படுத்தி தான் திருமண குரு பலனை நிர்ணயிப்போம். அப்படிப்பட்ட இந்த கோச்சார குரு இந்த 1, 2, 3 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்தை செய்வாரா என்றால் நிச்சயம் இவர்களுக்கு திருமணத்தை செய்து முடிப்பார். இவர்களுக்கு திருமண குரு பலன் பரிபூர்ணமாக உண்டு. அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இதற்கு அடுத்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குரு பலனை பார்ப்போம். செப்டம்பர் மாதம் 4-9-1991 முதல் 17-9-1991 பிறந்த ஆண் பெண்களின் ஜாதக கட்டம் இதுதான். அதாவது 4ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்துக்கு குரு பலன் உண்டா இல்லையா என்பதை பார்ப்போம். இப்போ ஜாதக கிரகநிலைகள் பார்ப்போம். அதாவது மிதுனத்தில் சந்திரன் கேது, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் குரு, புதன் கன்னியில் செவ்வாய், தனுசில் ராகு, மகரத்தில் சனி. சரி, இப்போ இந்த தேதிகள் வாரியாக சந்திரன் மட்டும் ராசிகள் மாறியிருக்கும். இந்த தேதியில் மாறி 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பிறந்தவர்களுக்கு சந்திரன் ராசிகள் மாறியிருக்கும். இந்த ராசி வரை
மற்ற கிரகங்கள் எல்லாம் இதே ராசிகளில் தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ராசியில் குரு இருக்கிறார், இந்த ராசியில் குரு இருக்கிறார். இந்த குரு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை ஜாதகத்துடன் தொடர்பு படுத்திதான் குரு பலனை நிர்ணயிப்போம், திருமண குரு பலனை நிர்ணயிப்போம். அப்படிப்பட்ட இந்த கோச்சார குரு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்தை செய்வாரா என்றார் என்றால், நிச்சயம் இவர்களுக்கு திருமணத்தை செய்து முடிப்பார். இவர்களுக்கு திருமண குரு பலன் பரிபூர்ணமாக உண்டு. அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இதற்கு அடுத்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குரு பலனை பார்ப்போம். செப்டம்பர் மாதம் 18/9/1991 முதல் 25/9/1991 வரை பிறந்த ஆண் பெண்களின் ஜாதக கட்டம் இதுதான். இப்போ 18 தேதி முதல் 25 தேதி வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்துக்கு குரு பலன் உண்டா இல்லையா என்பதை பார்ப்போம். சரி, இப்போ ஜாதக கிரக நிலைகள் பார்ப்போம். மிதுனத்தில் கேது, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் குரு புதன், கன்னியில் செவ்வாய் சூரியன், தனுசில் சந்திரன் ராகு, மகரத்தில் சனி. சரி, இப்போ இந்த 18 தேதி முதல் 25 தேதி வரை பிறந்தவர்களுக்கு சந்திரன் தேதிகள் வாரியாக சந்திரன் மட்டும் ராசிகள் மாறியிருக்கும். இந்த ராசி முதல் இந்த ராசி முதல் இந்த ராசி வரை மாறியிருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாம் இதே ராசியில் தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ராசியில் குரு இருக்கிறார், இந்த ராசியில் குரு இருக்கிறார். இந்த குரு இந்த தேதிகளில் இத்தனை தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை ஜாதகத்துடன் தொடர்பு படுத்திதான் திருமண குரு பலனை நிர்ணயம் செய்வோம். அப்படிப்பட்ட இந்த கோச்சார குரு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2021 வருடத்திற்குள் திருமணத்தை செய்வாரா என்றால், நிச்சயம் இவர்களுக்கு திருமணத்தை செய்து முடிப்பார். இவர்களுக்கு திருமண குரு பலன் பரிபூர்ணமாக உண்டு. அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இதற்கு அடுத்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குரு பலனை பார்ப்போம். செப்டம்பர் மாதம் 26/9/1991 முதல் 30/9/1991 வரை பிறந்த ஆண் பெண்களின் ஜாதக கட்டம் இதுதான். அதாவது 26 தேதி முதல் 30 தேதி வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்துக்கு குரு பலன் உண்டா இல்லையா என்பதை பார்ப்போம். இப்போ ஜாதக கிரக நிலைகள் பார்ப்போம். மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் கேது, சிம்மத்தில் குரு சுக்கிரன், கன்னியில் புதன் செவ்வாய் சூரியன், தனுசில் ராகு, மகரத்தில் சனி. சரி, இப்போ இந்த 26 முதல் 30 தேதி வரை பிறந்தவர்களுக்கு தேதிகள் வாரியாக சந்திரன் மட்டும் ராசிகள் மாறியிருக்கும். இந்த ராசி அல்லது இந்த ராசியில் இருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாம் இதே ராசியில் தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ராசியில் குரு இருக்கிறார், இந்த ராசியில் குரு இருக்கிறார். இந்த குரு இந்த 26 தேதி முதல் 30 தேதி வரை பிறந்தவர்களுக்கு ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை ஜாதகத்துடன் தொடர்பு படுத்திதான் திருமண குரு பலனை நிர்ணயிப்போம். அப்படிப்பட்ட இந்த கோச்சார குரு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆண் பெண்களுக்கு திருமணத்தை செய்வாரா என்றால், நிச்சயம் இவர்களுக்கு திருமணத்தை செய்து முடிப்பார். இவர்களுக்கு திருமண குரு பலன் பரிபூர்ணமாக உண்டு. அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இதற்கு அடுத்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குரு பலனை பார்ப்போம். அக்டோபர் மாதம் 1/10/1991 முதல்
பார்ப்போம். இப்போ ஜாதக கிரக நிலைகள் பார்ப்போம். மிதுனத்தில் சந்திரன் கேது, செம்மத்தில் குரு சுக்கிரன், கன்னியில் புதன் செவ்வாய் சூரியன், தனுசில் ராகு, மகரத்தில் சனி. இப்போ இந்த 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சந்திரன் ராசிகள் மாறியிருக்கும். அதாவது இந்த ராசி, இந்த ராசி, இந்த ராசி, இந்த ராசியில் மாறியிருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாம் இதே ராசிகளில் தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ராசியில் குரு இருக்கிறார், இந்த ராசியில் குரு இருக்கிறார். இந்த குரு 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை பிறந்தவர்களுக்கு ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார் குரு. இந்த கோச்சார் குருவை ஜாதகத்துடன் தொடர்பு படுத்திதான் திருமண குரு பலனை நிர்ணயிப்போம். அப்படிப்பட்ட இந்த கோச்சார் குரு இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2021ஆம் வருடம் திருமணத்தை செய்வாரா என்றால், நிச்சயம் இவர்களுக்கு திருமணத்தை செய்து முடிப்பார். இவர்களுக்கு திருமண குரு பலன் பரிபூர்ணமாக உண்டு. அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இதற்கு அடுத்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குரு பலனை பார்ப்போம். அக்டோபர் மாதம் 8/10/1991 முதல் 11/10/1991 வரை பிறந்த ஆண் பெண்களின் ஜாதக கட்டம் இதுதான். அதாவது 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு இந்த 2021ஆம் வருடம் திருமணத்துக்கு குரு பலன் உண்டா இல்லையா என்பதை பார்ப்போம். இப்போ ஜாதகத்தில் கிரக நிலைகள் பார்ப்போம். மிதுனத்தில் கேது, சிம்மத்தில் குரு சுக்கிரன், கன்னியில் சந்திரன் புதன் சூரியன், துலாத்தில் செவ்வாய், தனுசில் ராகு, மகரத்தில் சனி. இப்போ இந்த 8ஆம் தேதி 8, 9, 10, 11 இந்த தேதிகள் வாரியாக சந்திரன் மட்டும் ராசிகள் மாறியிருக்கும். இந்த ராசி, இந்த ராசி, இந்த ராசியில் மாறியிருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாம் இதே ராசியில் தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ராசியில் குரு இருக்கிறார், இந்த ராசியிலும் குரு இருக்கிறார். இந்த குரு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை ஜாதகத்துடன் தொடர்பு படுத்திதான் அனைவருக்கும் திருமண குரு பலனை நிர்ணயம் செய்வோம். அப்படிப்பட்ட இந்த கோச்சார குரு இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2021ஆம் வருடம் திருமணத்தை செய்வாரா என்றால், நிச்சயம் இவர்களுக்கு திருமணத்தை செய்து முடிப்பார். இவர்களுக்கு திருமண குரு பலன் பரிபூர்ணமாக உண்டு. அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இதற்கு அடுத்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குரு பலனை பார்ப்போம். அக்டோபர் மாதம் 12/10/1991 முதல் 17/10/1991 வரை பிறந்த ஆண் பெண்களின் ஜாதக கட்டம் இதுதான். அதாவது 12, 13, 14, 15, 16, 17 இந்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு இந்த 2021ஆம் வருடம் திருமணத்துக்கு குரு பலன் உண்டா இல்லையா என்பதை பார்ப்போம். இப்போ ஜாதக கிரக நிலைகள் பார்ப்போம். மிதுனத்தில் கேது, சிம்மத்தில் குரு சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் செவ்வாய் புதன், விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் ராகு, மகரத்தில் சனி. சரி, இப்போ இந்த தேதிகள் வாரியாக சந்திரன் மட்டும் மாறியிருக்கும். அதாவது இந்த ராசி, இந்த ராசி, இந்த ராசியில் மாறியிருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாம் இதே ராசியில் தான் இருக்கும். சரி, இப்போ இந்த குரு இந்த ராசியில் ஒரு குரு இருக்கிறார் இந்த ராசியில் ஒரு குரு இருக்கிறார். இந்த குரு இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பிறந்தவர்களுக்கு ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை
ஜாதகத்துடன் தொடர்பு படுத்திதான் அனைவருக்கும் திருமண குருபலனை நிர்ணயம் செய்வோம். அப்படிப்பட்ட இந்த கோச்சார குரு இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணத்தை செய்வாரா என்றால், நிச்சயம் இவர்களுக்கு திருமணத்தை செய்து முடிப்பார். இவர்களுக்கு திருமண குருபலன் பரிபூர்ணமாக உண்டு. அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இதற்கு அடுத்த தேதிகளில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண குருபலனை பார்ப்போம். அக்டோபர் மாதம் 18/10/1991 முதல் 31/10/1991 வரை பிறந்த ஆண் பெண்களின் ஜாதக கட்டம் இதுதான். அதாவது 18 முதல் 31 வரை பிறந்த திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்துக்கு குருபலன் உண்டா இல்லையா என்பதை பார்ப்போம். இப்போ ஜாதக கிரக நிலைகள் பார்ப்போம். மிதுனத்தில் கேது, சிம்மத்தில் குரு சுக்கிரன், துலாத்தில் சூரியன் செவ்வாய், புதன் தனசில் ராகு, மகரத்தில் சந்திரன் சனி. சரி, இப்போ இந்த 18 முதல் 31 வரை பிறந்தவர்களுக்கு சந்திரன் மட்டும் ராசிகள் தேதிகள் அடிப்படையில் சந்திரன் ராசிகள் மாறியிருக்கும். இந்த ராசி முதல் இந்த ராசி வரை தேதிகள் ராசிகள் மாறியிருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாம் இதே ராசியில்தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ராசியில் குரு இருக்கிறார், இந்த ராசியிலும் குரு இருக்கிறார். இந்த குரு இத்தனை தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜாதக கட்டத்தில் இருக்கும் குரு. இந்த குரு கோச்சார குரு. இந்த கோச்சார குருவை ஜாதகத்துடன் தொடர்பு படுத்திதான் திருமண குரு பலனை நிர்ணயம் செய்வோம். அப்படிப்பட்ட இந்த கோச்சார குரு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2021 வருடம் திருமணத்தை, அதாவது திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணத்தை செய்து முடிப்பாரா என்றால், நிச்சயம் இவர்களுக்கு திருமணத்தை செய்து முடிப்பார். இவர்களுக்கு திருமண குரு பலன் பரிபூர்ணமாக உண்டு. அதனால் இதற்கு மேல் தாமதப்படுத்தாமல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். திருமண குருபலன் போல வாஸ்துபடி ஜாதகத்தில் யோகத்தை தரும் வீட்டின் தலைவாசல் திசை அமைப்பும், ஜாதகத்தில் தொழில் தரும் யோகத்தையும், ஜாதகத்தில் உள்ள பொருளாதார நிலையையும் பார்க்கப் போகிறோம். ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.